ரங்கதுரைன்ற உடம்பு வந்து ரங்கதுரைன்னு ஃபீல் பண்றதா, மனம் வந்து ரங்கதுரைன்னு அந்த உடம்ப ஓன் பண்ணுதா? நீ விடுதலை அடையறதும் உன்கிட்டதான் இருக்கு. உணர்வு என்ன? இப்ப இந்த நிமிஷம் வந்து என் உணர்ச்சியா அது இல்ல, மொத்த பிரபஞ்சத்துக்கே ஒரே தூக்கம் தான். கரெக்டா? இவங்க அழகா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்களே, கடவுள் இது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு கண்ணு வந்துடுச்சு. எங்கேயோ ஒரு தனிமை ப்ராசஸும் நடக்குது. வடிவேல் காமெடி மாதிரி எங்க போனாலும் கேட்ட போட்டுறானே. ஞானியர் இருக்கிற காலம் தான் பூமிக்கே பொற்காலம். மரணமும் மயக்கம்தான். மரணம் மரணமும் மயக்கம் தான் சொன்னீங்க. சகலமும் நினைப்பும் மயக்கம் தான் சொன்னீங்க. அந்த பிறந்தது வந்து நான், ஆக்சுவலா பிறக்கிறதுன்றது நான் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல பிறக்கல, பார்க்காததுனால பிறந்த மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மயக்கம் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, நீ இப்ப வந்து ஒரு குழந்தை மயக்கமா இருக்குன்னா யூ கிவ் டைம் இல்லையா, அதுவா தெளியட்டும் அப்படின்ற மாதிரி. என்னோட கேள்வி வந்து, மரணம் வந்து மயக்கம், நினைவும் மயக்கம், நினைப்பும் மயக்கம். அப்ப நம்ம குழந்தையா பிறக்கிறோம், அப்ப வந்து நான் இல்ல, உள்ள குழந்தைக்கு தான் பிறந்திருக்கோம்னு தெரியாது. ஆனா அது நாளடைவில் அதுக்கு அதையே இன்ட்ரடியூஸ் பண்ணி நீதான் பாப்பா, பாப்பா சாப்பிட்டாச்சா அப்படின்லாம் கேட்டு, பாப்பா ட்ரெஸ் போட்டிருக்கா, பாப்பா குளிச்சுட்டு தான் கேட்டு, அதையே அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நானே உருவாக்கிடுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த பிறப்பு மயக்கம் தான். ஸோ அந்த பிறப்புன்ற மயக்கம் வந்து அந்த மயக்க அப்போனா அதுக்கு இந்த குழந்தையா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ்ல நான் இருந்திருக்கேன். உதிப்பு கிடையாது, அதாவது இப்ப நீ வந்து வரதுன்னு சொல்றது கூட அறியாத சொரூபம், தன்னை அறியாத சொரூபம், தன்னை அறியாத தன்மை பேரு அறியாமை. ஸோ தான்ன்றது சுரூபம். ஸோ அது வந்து தோற்றம் எடுக்குது, தோற்றத்துக்கு வந்திருக்கு. எது வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ மெசேஜஸ். இல்ல என்னோட கேள்வி வந்து குழந்தை இல்லை, இப்போ இந்த மயக்கத்துக்கு, இந்த பிறப்புன்ற மயக்கத்துக்கு ஏன் ஆட்படுறோம்? பிறப்புன்ற மயக்கம் எதுக்கு ஏற்பட்டதுன்னு பார்த்தா அதுதான் ஆட்பட்டிருக்கு. கரெக்டா? பிறப்புன்ற மயக்கம் இப்ப யாருக்கு? ரங்கதுரைன்ற உடம்பு வந்து ரங்கதுரைன்னு ஃபீல் பண்றதா, மனம் வந்து ரங்கதுரைன்னு அந்த உடம்ப ஓன் பண்ணுதா? மனம் தான் ஓன். ஸோ மனம் வந்து வேற, உடம்பு வேற. கரெக்டா? பிசிக்கல் உடம்பு, ஸ்தூல உடம்பு, அன்னத்தினால் கட்டப்பட்ட உடம்பு வேற, புரியுதா? அப்படின்னா மனம் வேற. சரி, இந்த மனமும் வந்து ஒரேடியா இருக்கா, மாறிண்டே இருக்கா? இப்ப வந்து இந்த கேள்வியை கேட்டது கொஞ்ச நேரம் முன்னாடி, உடம்பு மூலமா காப்பி குடிச்சிருந்தது, காப்பியினுடைய டேஸ்ட்டை பார்த்துருந்தது, டீயினுடைய டேஸ்ட்டை பார்த்துருந்தது, அதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணியிருந்தது. இப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியலா இதே உடம்ப நிறைய விஷயங்களுக்கு ஆட்படுத்தி ஆட்படுத்தி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. உள்ள அதுல டிராவல் பண்றவனா மனமும் இருக்கு, அதுல பிஸியா இருந்துகிட்டு இருக்கு. மனம் தனக்குள்ள பிஸியா இருக்கிறத உடம்பு மூலமா அனுபவிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. டோட்டலா இப்படி பண்ணிட்டு இருக்கிற நனவு நிலை தோறும் பண்ணிட்டு இருக்கிற இந்த மனசே ஏன் இதை பண்ணிட்டே இருக்கு? ஏன்னா இதை தவிர அதுக்கு ஒண்ணும் தெரியல. நினைக்கிறேன் கூப்பிடுது கண்ணா பப்பு அப்படின்னு எப்படியோ கூப்பிடுறாங்க. அந்த சத்தத்தோட தன் உடம்ப
அந்த மனம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது அந்த பெயராகவே அந்த உடம்பு மாறிடுறது, மனமாவே உடம்பு மாறுது, மனத்துக்கு ட்ரைனிங் நடக்குது, மனத்துக்கு ஏற்படுற ஒரு வேகம் உடம்ப வேகமா அசைக்குது. ஏ கண்ணா அப்படின்னா அவன் உடனே திரும்பி பார்த்தான்னா இப்ப மனத்தினுடைய வேகம் உடம்புக்கு வந்துடுது. போட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வைக்காம ஒன்னு விண்டோஸ் இல்லாட்டி மேக், புரியுதா, ஆப்பிள் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ல கிட்டத்தட்ட மீதி ஒரு 750 ஜிபி அப்படியே ஃப்ரீயா இருக்கு. நீ போட 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 அப்ளிகேஷன் போட போட இது வந்து இன்பில்டா வருது, உள்ளேந்து வருது. அதனாலதான் இங்க என்னன்னா கம்ப்யூட்டர்ல வந்து கிளீனா எந்த ஆப்பும் போடல. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் போட்டு தரேன்றான். இந்த பாருங்க 100 GB, அது மொத்தம் வந்து 1000 GB, 1 TB கொடுத்துருக்கேன். அதெல்லாம் 100 GB ஃபுல்லா சிஸ்டம் சாப்ட்வேர் ஹார்ட்வேர் அது போட்டேன். மீதி 900 GB இருக்கு. அது நீ சொல்ற தெரியுமா, அதுன்றதுல வந்து அதுக்கு வந்து இதுவே தேவையில்லை. அதாவது வந்து மீடியம் உன்னுடைய உடம்பு தேவையில்லை. என்ன இதை கேட்டுக்க, அதாவது நீ வந்து குழந்தையா பிறந்திருக்க, நீ உன் கணக்கு பிரகாரம் 100 GB மாத்திரம் சிஸ்டம் சாப்ட்வேர் மாத்திரம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அந்த 100 GB கூட அது யூஸ் பண்ணல, புரியுதா? அது கூட நீயா கொண்டு வந்துக்கிற, நீயா தான் பிறவி எடுக்கிற, நம்மளாதான் அம்மா வயிற்றுல புகடுறோம். ஏன் புகடுறோம்னா நான் இருக்கங்க, நான் வந்து இன்விசிபிள் ஃபோர்ஸ். அது எல்லாருமே பழைய ஆசாமிங்க, எல்லாம் பழைய ஆசாமிங்க. கொக்கோ கோலா பாட்டில் வந்து அந்த காலத்துல வந்து ஸ்டாண்டர்டா கண்ணாடி பாட்டில், அந்த பாட்டிலை கிளீன் பண்ணி அனுப்பிச்சிருவான் ஃபேக்டரிக்கு, ஃபுல்லா வாட்டர் வாஷ் கொடுத்து திருப்பி நறுப்பி 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 புது பாட்டிலா வந்துகிட்டு இருக்கும் இல்லையா. அத போல ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் கண்டென்ட் கூட காஸ்மாஸ்லயே, நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், புரியுதா? ஜடமும் கூட, ஜடம் உயிர் அப்படின்லாம் அது பிரிக்கிறது கிடையாது. அப்படியே அப்படியே மார்ச் நடந்துட்டே இருக்கும் உள்ள, மைண்ட்ல ஷப்ளிங் நடந்துட்டே இருக்கும். மனித குழந்தையா நீ கருவா உருவாக, இன்னொன்னு வந்து ஒரு பூச்சிக்கு வயிற்றுக்குள்ள போவோம், இன்னொன்னு யானை வயிற்றுக்குள்ள போவோம், இன்னொன்னு புல்லா மாறும், இன்னொன்னு ஸ்பேஸாவே கூட இருக்கும். அதாவது டெர்மினேட்டிங் பாயிண்டே இல்ல, இன் அண்ட் த்ரூ. மனம் வந்து சும்மா இப்ப வந்து உனக்கு என்ன பண்றான், அவன் கம்பெனியில என்ன பண்றான், ஒரு லேப்டாப் தயாரிச்சு கொடுக்கறான், மொபைல் கொடுக்கறான்னா என்ன பண்றான், அவனோட இஎம்ஐ நம்பர் போட்டதோட சரி. ஒரு நீ சாம்சங் வாங்குற, எல்ஜி வாங்குற, வேற ஏதாவது போன் வாங்குற, இல்லாட்டி லேப்டாப்ல ஏதாவது வாங்குற, விண்டோஸ் கொண்டு வாங்குற, இது கொண்டு வாங்குற அப்படின்னா அவன் வந்து இந்த இதெல்லாம் கோர் சாப்ட்வேர்லாம் ஒண்ணுதான். அவங்க சிஸ்டம்னு வரும்பொழுது அவனுடைய சிஸ்டம் வருது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னொன்று வந்து இவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது. அதே போல இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாத்திரம் மனம் பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது, அது அப்சல்யூட்லி ஃப்ரீ, லிமிட்லெஸ் ஃப்ரீடம். நீ விடுதலை அடையிறதும் உங்ககிட்டதான் இருக்கு, பந்தப்படுறதும் உங்ககிட்டதான் இருக்கு, சாப்ட்வேரா மாதிரி. அப்ப அந்த ஒரு ப்ரோக்ராமா மாதிரி ஒரு டவுட்டுக்கு, அப்ப அந்த கரு உள் புகும் போதே அது வந்து அந்த நான் வந்து நான் இன்னாரா பிறப்பேன், அதாவது ஆம்பளையா பிறப்பேன் இல்ல பொம்பளையா பிறப்பேன் அப்படி ஏதோ என்னவோ ஈவன் அலியா பிறக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நீ வந்து சீக்வன்சில நடக்க போறத வச்சுட்டு முன்னாடியே சொல்ற, கரெக்டா? நான் ஆண் குழந்தையா பிறக்க போறேன், நான் இந்த 100 GB ஹார்ட்வேர் அதுதான் பண்ணிருக்கேன்.
மொத்த சிஸ்டமுமே டைம்லெஸ்ஸா இப்படி இருக்கு, மயங்கி கிடக்கு, புரியுதா? அது பேர் மனம், பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட். அந்த காஸ்மிக் மைண்டு தான் நீயாவும் இருக்க. ஆனா இங்க வந்து மனிதனா மத்திரம் வரும்போது, சரீரம் வரும்பொழுது, தமிழ்நாட்டுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சயின்ஸை கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் நீ எப்ப வேணா, யூ கேன் கெட் அவுட் ஆஃப் திஸ் சைக்ளிக்கல் வேரியேஷன்ஸ், புரியுதா? சைக்ளிக் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், இதுல நீ தப்பிக்க எல்லா சான்சஸும் இருக்கு, இமீடியட்டா இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் தான், கடை. இங்க வந்து நீங்க நம்ம நம்ம மிஷன்ல வந்து சொல்லும் போது, மனித பிறவியின் நோக்கமே தன்னை அறிதல், தன்னை அறிதலே மனித பிறவி அப்படின்னா, ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்டதே நான் திரும்பி பார்த்து இல்லாம போறதுக்குதான். இல்ல, ஆமா, அதாவது இல்லாம போறதுன்றது அது என்னுடைய ப்ராசஸ் மாதிரி இருக்கு, இருக்கு, பட் எல்லாம ஆறுது. அப்படி கூட நீ எடுத்துக்கலாம், நதிங் இஸ் எவ்ரி, ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல நீதான் சொரூபம், நீதான் பிரம்மாண்டமான ஸ்பேஸ், நீதான் டைம்லெஸ் யூனிவர்ஸ். ஆமா, இந்த லிமிடெட் பாடிக்கு ஐ அம் நதிங், இந்த சயின்ஸ் சொல்ற 14 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆஃப் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், அதெல்லாம் கூட கடந்து நம்ம தான் இருக்கோம், நம்ம சொரூபம் தான் இருக்கு. அப்பே ஏற்பட்ட உண்மைதான் இந்த கடை உள், அத மனிதன் ஒத்தனுக்கு தான் இந்த சயின்ஸ் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுதான் வந்து ரமணர் கிட்ட சில அன்பர்கள் வந்து அவருடைய லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல இருக்கும்போது ரொம்ப உரிமையா இல்ல, அவங்க சிஸ்டர்ஸ் அவங்கிட்ட பகவான் வந்து நினைச்சா எங்களுக்காக இருக்கலாம், இங்க எங்களை விட்டுட்டு போகாம இங்க இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எங்க போவேன்னு கேட்டார். இதுதான் அவர் மீன் பண்றாரோ, அதான் சுரூபமாவே அவர் இருந்ததுனால இவங்க டெர்மினாலஜில அவர் உடம்போட தான் அவரை பாக்குறாங்க. ஓகே, அதனால வந்து ரமணர் வந்து மூச்சு காலம் வந்துடுச்சு, போயிட போறாரு. அதாவது அந்த உடம்பு போயிடுச்சுன்னா அவர் போயிடுறான்னு வச்சிருக்க, நான் எங்க போக போறேன்னு அவர் சொல்றதுல என்ன அர்த்தம், நானுக்கு போக்கு வரவு இல்லையே, இருக்க போறேன். இதானே இவர் பாடுறாரு, மணிக்கவாசகர், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனேன்ற உணர்வு தானே, இப்ப இந்த நிமிஷம் வந்து என் உணர்ச்சியா அது இல்லை, அதுதான் நீங்க இந்த உடனே கன்ஃபைன் பண்ணீங்கல்ல, தோன்றியவைகளும் தோன்றியவைகள்ல நீங்க நான் நல்லா தடுமாற போறீங்கன்னு அர்த்தம். தோன்றியவைகளுக்குள்ள நீங்க இறைவனை தேட ஆரம்பிச்சீங்கன்னா, அதை ஒரு சாதகமா மாத்தினீங்கன்னா, உங்க உணர்ச்சியை சாதகமா மாத்தினீங்கன்னா, இங்க நடத்துறதெல்லாம் அவங்க தோன்றிய உணர்ச்சிகள்ல வச்சுக்கிட்டு தனியா ஆன்மீகம் நடத்துறாங்க. அப்ப தோன்றி எப்படி, நான் ஒன்னு கேக்குறேன், ஒரே தமிழ்நாட்டுல எத்தனை பிராண்ட் இருக்கும்? இல்ல, ஒரே மொத்த பிரபஞ்சத்துக்கே ஒரே தூக்கம் தான், கரெக்டா? ஆழ்ந்த உறக்க நிலை. அப்படி இருக்கும்பொழுது இங்க விழிப்பு நிலையில, நனவு நிலையில, இவரு ஒரு ஆன்மீகம் நடத்துறாரு, அவர் ஒரு ஆன்மீகம் நடத்துறாரு, புரியுதா? இன்னொருத்தர் இன்னொரு ஆன்மீகம் நடத்துறாரு, எவ்வளவு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும்? உண்மை என்னமோ யாருமே இல்ல ஆழ்ந்த உறக்கத்தில், அதுதான் உள்கடந்த தன்மை. எப்படி இவருக்கு ஒரு கடவுள் ஒரு பிராண்டில் சொல்லி கொடுத்துருப்பாரு? இவர் புத்தியை வச்சுக்கிட்டு இவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, இன்னொருத்தர் எக்ஸ் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, ஒய் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, எப்படி வைக்க முடியும்? ஒத்தமுடைய இல்லாத இடத்துல தனியா ஒரு சுய அறிவு கொண்ட ஒரு பொருள் கிடையாது, ஒரு ஜட பொருள் கிடையாது, ஒரு ஸ்பேஸ் கிடையாது, ஸ்பேஸே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல எங்க ஸ்பேஸ் இருக்கு சொல்லுங்க? பிரம்மாண்டம் எங்க இருக்கு, ஒரு புள்ளி எங்க இருக்கு? எதுவுமே கிடையாது. இல்ல, சுட்டி அறியறது தான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கு. சுட்டி அறியறது சாப்ட்வேர், இந்த கம்பெனியினுடைய மொபைல் போன் அவன் ஃப்ரீயா கொடுக்குறான், ஆப் இல்லாம இந்த கம்பெனியினோட பிராண்ட் போன். அந்த மாதிரி நனவு நிலையில கம்பெனி கம்பெனியா மொபைல் போனையும் லேப்டாப்பையும் தயாரிச்சு விற்கிற மாதிரி, எப்படி தனித்தனியா ஒரு எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆன்மீகம்ன்ற பேர்ல அதே கடவுளை தான் காமிக்கிறாங்க. எத்தனை கடவுள் இருக்க முடியும்? கடவுள்ன்றது பெயர் சொல்லா, கடவுள்ன்ற உருவத்தை வழிமுறையா, பெயர் சொல், பெயர் சொல் தான் உருவம். திங் ஆர் பிளேஸ், நேம் ஆஃப் எ திங் ஆர் எ பிளேஸ் ஆர் எ ஸ்டேட், ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாம் தானே நேம். நேம் தானே வந்து பெயர் சொல், நவுன். நவுனா எப்படி கடவுள் இருக்க முடியும்? இவங்க அழகா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்களே, கடை உள், கடை கடை ஃபர்ஸ்ட், உள்ளே ஒன்றும் இல்லை, தனி நான் இல்லை, தனி மனம் இல்லை, அப்படின்னா பிரபஞ்சம் இல்லை, டைம் ஸ்பேஸ் டைம் இல்லை, எதுவும் கிடையாது, சைலன்ஸு, மௌனம், ஸ்டில்னஸ். அந்த உள்கடத்தில் நம்ம அறியாமலேயே தினம் அறியாம அறியாம ஆட்பட்டு நடக்கிறது நடந்த வரைக்கும். அப்ப நான் அறிஞ்சு அடையணும், அப்ப நான் அதை அறிஞ்சு அடையணும். ஆமா, அதை அறிஞ்சு அடையணும்னா இப்போ தடையா இருப்பத பார்த்தா இது போயிடும், ஆட்டோமேட்டிக்கா அடையப்பட்டதா இருக்கும்.
அதை அறிய முடியாது. எப்படி தூக்கத்துக்கு ஆட்படுறோமோ அந்த மாதிரி தான்ன்றது தனி பொருளா அறிய முடியாது. இப்ப இப்ப தானா இருக்கிறது வந்து நிறைய நான் பாவம், நிறைய உணர்ச்சி, மறைப்புகள் நிறைய இருக்கு. தாத்தால நம்ம வீழ்ச்சி இருந்ததுல இருந்து கடைசியா நம்ம தூக்கத்துக்கு ஆட்பட்டு கம்ப்ளீட்டா சாப்ட்வேரே மறையற வரைக்கும் மறைப்புகள் தான். இந்த மறைப்புகளை யாருக்கு ஏற்பட்டதுன்னு பார்த்தாலே நம்ம வந்து அந்த பொருளை அடைஞ்சிருவோம். புரியுதா? அந்த மறைப்பு அப்படின்னு சொல்றீங்க, அது வந்துட்டு மறைப்பு ஏற்பட்டதா இல்ல அது இயற்கையாவே நடக்குதா இல்ல அந்த மறைப்பு? மறைப்ப வந்து நாம் தான் அறியாமைக்கு ஆட்பட்டோம். அறியாமை, அதாவது நாம்னா என்ன, நான் ஒரு ஒரு உணர்ச்சி எப்படி வருதுன்னு சொல்றாங்க. பிரம்மத்துல ஒண்ணு வந்து என்ன பண்ணிச்சான், இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு ஒண்ணு கண்ணு வந்துடுச்சான் இப்படி சொல்லுவாங்க அவங்க. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயோ ஒரு தனிமை ப்ராசஸும் நடக்குது உள்ள, எங்க ஆழ்ந்த உறக்கத்துல. புரியுதுங்களா? தனிமை, தனிமை, ஏதோ ஒரு தனிமை, ஒரு உணர்ச்சி மொத்தம் தனியா அப்படி செதறது. ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை எரிஞ்சிட்டு இருக்கும் போது சிதறல் வந்துகிட்டே இருக்கும்ல, போய் ஸ்டாக்னேட் ஆகி அங்கங்க போய் நிற்கும்ல. அந்த மாதிரி பிரம்மம்ன்றது பெரிய பேருணர்வு, பேரறிவு, பேரறிவு. அதனுடைய சந்நிதியில இவங்க அற்புதமான விஞ்ஞானமா சொல்றாங்க, மூன்று குணங்கள் வாயாம சரண் ஆயிட்டு இருக்கு. இதைதான் பல விதமா உருவப்படுத்தி சொல்லுவாங்க. திருப்பார் கடலை கடையிறது கூட இதுதான் சொல்லுவாங்க. தேவர்கள் ஒரு சைடு, அசுரர்கள் ஒரு சைடு, அதாவது மனத்தினுடைய இரட்டை உணர்ச்சிகள் ரெண்டு சைடு. ரெண்டு வாசுகின்ற ஒரு பாம்பை வச்சு, மந்திர மலையை வச்சு திருப்பார் கடலை கடை, திருப்பார் கடல் மனம் கடைய கடைய ஃபர்ஸ்ட் ஆழகால விஷம் வருது, அகந்த வருது, வேற ஒண்ணும் இல்ல, எடுத்து எடுப்புல அகந்த வந்துடும். இத வந்து நம்ம பகவான் வந்து அற்புதமா முடிச்சுட்டாரு. நீ இந்த மனத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எண்ணங்களை, ஏன்னா அது பெரிய பெரிய நித்ரா சக்தி, இந்த சக்தி அஞ்ஞான சக்தி, அதனோட சக்தி. அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம கிட்ட வேண்டியது வந்து நல்ல தாபம், உங்களுக்கு விஷயம் தெரியணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன் எப்படியோப்பா என்னோட பழப்ப ஈடைத்திரு, எனக்கு ஒரு கதி காமிச்சிரு அப்படின்னு உண்மையா நேர்மையா உள்ள வந்து கதறணும் அந்த தாபம். இன்னொன்று வந்து எது எதுக்கு வேணாலும் நான் சரணாகதி பண்றது தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு துணிவு. அதாவது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அறிஞ்சது, நானா இருக்கிறது அத்தனையும் நான் சரண்டர் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க சரண்டர் பண்ண எப்ப தயாரா போறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஓபனா இருந்தா தானே தயாரா இருப்பீங்க. கரெக்டா? இன்னொருத்தனோட ஆர்குமெண்ட்டை நீங்க என்டர்டெயின் பண்ணாதானே உங்களுடைய லாபம்னு எதையுமே மீத்தி வச்சுக்காம, சரி நீ என்னதான்ப்பா சொல்ற அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் ஆனா தானே சொல்லுவீங்க, அவனை பேச விடுவீங்க. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு 25% ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட் வரணும்னு அதை மறைச்சிக்கிட்டே பேசிட்டு இருப்போம்ல, டைட்டா இருப்போம்ல உள்ள. இந்த மாதிரி எந்த டைட்னஸும் இல்லாமல், அறிதல், தெரிதல், புரிதல் மூலமா வந்த அத்தனை டைட்னஸும் இல்லாமல் சரணாகந்தி பண்ற மனோபாவத்துக்கு பேர் ஆக்சுவலா ஓபன் மைண்டட்னஸ். எப்பவும் வந்து ரெடியா இருக்கு. அப்போ அது ஆல்ரெடி அருள் மழையா இருந்துகிட்டு இருக்கு, தூக்கமா இருந்துகிட்டு இருக்கிற பொருள் இப்பவும் நம்மளுக்கு அருளுக்கு தயாரா இருக்கு. நீ விட்டாதானே வடிவேல் காமெடி மாதிரி எங்க போனாலும் கேட்டை போட்டுடுறானே, கேட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம அறிதல், தெரிதல், புரிதல் மூலமாக. சோ இப்படி இல்லாம எப்ப பாரு விழிப்பு நிலையில நீங்க ஓப்பனா இருக்க இருக்க என்ன ஆகும், உள்ள விளக்கமா அது இறங்கும். பிளஸ் வெளியிலையும் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டு அதனுடைய சயின்ஸையும் சொல்லுவார், உட்கார்ந்து அதை சொல்லுவார், இல்லாட்டி இங்க இல்லவே இல்லை. அதனாலதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஞானியர் இருக்கிற காலம் தான் பூமிக்கே பொற்காலம். என்ன முடிஞ்சு, இது வந்து பிரபஞ்சத்துடைய சீக்கிரட் இல்ல, அனைத்து தோற்றங்களோட சீக்கிரட்னா என்ன அர்த்தம், வெறுமை நீங்க பிறந்தது மாத்திரமா, நீங்க பெண்ணா பிறக்குது, நானா பிறக்குது, கதாபாத்திரங்களை சமைக்கிறது, வருத்தங்களை சமைக்கிறது, துன்பங்களை இதுக்கு மாத்திரமா, எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்தையும் நம்ம இங்க முடிக்கிறோம். புரியுதுங்களா? அங்கேயும் ஒண்ணும் இல்லை, ஒரு நாய்கிட்டையும் நாய் இல்லை, பூனைகிட்டையும் பூனை இல்லை, மாட்டுக்கிட்டையும் மாட்டு இல்லை, வீடுன்றதுல ஒன்னும் பெரிய பெருமை ஒண்ணும் கிடையாது, நானா எத்தண்ட பெருமை. புரியுதுங்களா? இப்படி எல்லாம் உணரப்படுது, எல்லாரும் உணரப்படுற நிலை தானே இந்த பிரபஞ்சமே தோன்றி இருக்கு. அதோட பர்பஸ் என்னவா இருக்கும், தன்னுடைய ரூட்டுக்கு போறதுக்கு தானே அதோட பர்பஸா இருக்கும். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் அது ஒரு உண்மையான உணர்வு பிரபஞ்சமா இருந்ததுன்னா, அறிவு பிரபஞ்சமா இருந்ததுன்னா, ஆனா அறிவு பிரபஞ்சமா தானே இருக்கு, உணர்வு பிரபஞ்சமா தானே இருக்கு. ஏன் பருவகாலங்கள் மாறி வரணும், ஏன் உயிரினங்கள் பிறக்கணும், ஒவ்வொரு உயிரும் சென்சிட்டிவா தானே இருக்கு. ஒரு எறும்பு கூட நீங்க தண்ணி தெளிச்சிட்டீங்கன்னா அப்படி பார்த்து தண்ணியை விட்டு 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 நகர்ந்து போகுது இல்ல, அறிவா தானே போகுது, வைத்திகா தன்மை எதுவுமே நடக்கல இல்ல, அப்படின்னு அறிவு பிரபஞ்சம் தானே இது. எறும்புக்கா எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், வெறுமை எண்ணத்தை கொடுத்து இங்க வியாபாரம் போய் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுக்கா பண்ணிருக்கான் நம்மள, கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஆளுங்களெல்லாம் உருவமா பார்த்து, உலகத்தை உருவமா பார்த்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு
உலகத்துல உனக்கு நிறைய இங்க வேட்டையாடுறதுக்கு இருக்கு, இதுக்கா பண்ணிருக்கா? உள் துன்பத்துக்கு தானே பண்ணிருக்கணும். அதனோட முடிஞ்ச உபதேசம் தானே உள் கடை உள். சோ திஸ் ஆக்சுவலி நைஸ்லி எண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி. சுபம் கார்டு போட்டார் பாட்டா.